வேளச்சேரியில் தங்களது நிலம் கையகப்படுத்தப்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கவர்மெண்ட் புரிஞ்சுக்காத எங்களை இந்த மாதிரி பண்ணா நாங்கள் எங்கம்மா போயிடுவோம். நாங்கள் மூணு தலைமுறையா அங்கே இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு எடுக்கணும்? நாங்கள் எல்லாமே வச்சுருக்கிறோம். ட்ரைனேஜ் வச்சுருக்கோம், மெட்ரோ கட்டுறது எல்லாம் கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட இருக்குது. வரி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இவங்க எடுக்கணும்னு சொல்கிறவங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து எடுக்கணும் ஏறி இதுன்றாங்க. ஏறி இது கிடையாது. ஏக்கர்ல எல்லா பீனஸ் கட்ட விட்டீங்க, சிலம்பாடுக்கு கொடுக்க விட்டீங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பட்டா போட்டு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க பணம் வாங்கி. எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க நாலு ஒரு ஒருத்தரும் வரும்போது நாங்கள் உங்களுக்கு பட்டம் வாங்கி கொடுத்துறோமா, எங்களுக்கு பண்ணுங்கன்றாங்க. அவங்கள பேச்சை கேட்டு நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாலு மக்களுக்கு இருந்தால் தானே ஓட்டு வருவோம். மக்களுக்கு பிள்ளாரியா செதுற வச்சு அந்த ஜனங்க எப்படி ஒன்றா செய்கிறோம்? எங்களுக்கு இந்த இடம் தான் தேவை. இந்த இடத்துக்கு அவ்வளோ காலமாக இது நீர்நிலை, இதில் வைக்க வரக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் வந்து ஒட்டியிருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவும் பண்ணலை. இவ்வளோ நாளாக விட்டுட்டு இந்த 10 வருஷம் காலமாக இந்த ஒரு வந்து 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 இப்போ எங்களை போக சொன்னா நாங்கள் எங்கள் அம்மா போவோம், எங்கே போவோம் சொல்லு. இது அப்போது களத்தில் போராடி கொண்டிருந்த மக்களிடம் பேசணும், அவர்கள் கருத்துக்களை கேட்கலாம். 80 வருஷமாக இங்கே குடியிருப்பு இருப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஓலை குடசியாக தான் ஆரம்பித்தாங்க. நீங்கள் அப்போயே வந்து நாங்கள் இடிக்கிறோம், இந்த இடம் வந்து ஏரியில் இருக்குன்னா எல்லோரும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ 80 வருஷத்தில் இங்கே எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் காலி பண்ணுங்கள் அப்படின்னா எப்படி இது முடியும்? அதுவும் இல்லாமல் என்னோடய நோட்டீஸ் கொடுக்க வரல. எங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி வந்தாங்க, வந்தவங்களும் நாங்கள் இதே மாதிரி மறியல் பண்ணி உள்ளே விடலை. எங்களோட கோரிக்கை என்னென்னா, இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா தண்ணி வரி நாங்கள் கட்டுறோம், கரண்ட்டு பில்லுக்கு கட்டுறோம், எங்களுக்கு தனியாக தாலுக்கா ஓட்டு போகிறதுக்கு ஒதுக்கிருக்கீங்க, ரேஷன் கடை ஒதுக்கிருக்கீங்க, இவ்வளோ வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு. இப்போ வந்து நீங்கள் எதுக்கு எங்களை போன் சொல்லணும்? எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நாங்களே போயிருப்போம் இல்லையா? இப்போ 2 வருஷமாக தான் நாங்கள் வரியும் கட்டுறது கிடையாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வீடு மட்டுமே 1500 வீட்டுக்கு மேலே இருக்குது சிஸ்டர். அதில் இப்போ நம்ம இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா 2000% மேலே இருக்காங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். திடீர்னு இப்போ நாங்களுமே ரெண்டுக்கு தான் சிஸ்டர் இங்கே இருக்கும். இப்போ காலி பண்ணால் நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் கொடுக்குற இடம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஆம்பளை பசங்களால் பிரச்சனைனு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு ஆம்பளை பசங்களால் பாதுகாப்பு தான். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா இருந்து 15 வருஷம் ஆகுது. நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்கு சேஃப்டி தானே கண்டி ஒரு லாஸ்ட்டுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தரும் நல்லா பழகிட்டோம். எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் முடிவு வச்சு. இப்போ வந்து நீங்கள் எடுங்கன்னா நாங்கள் எப்படி எடுப்போம்? நாங்கள் 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறோம். நாங்கள் எதுக்கு எடுக்கணும்? நாங்கள் எல்லாமே வச்சுருக்கணும். ட்ரைனேஜ் வச்சுருக்கோம், மெட்ரோ கட்டுறது எல்லாம் கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட இருக்குது. வரி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இவங்க எடுக்கணும்னு சொல்கிறவங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து எடுக்கணும் ஏறி இதுன்றாங்க. ஏறி இது கிடையாது. அண்ணாண்டகரத்து தான் ஏறி. நாங்கள் வந்து கரமேலகம் இருக்கிறோம். கரமேலகிறவங்களாம் வந்து ஏறி ஏறினா நாங்கள் எங்கள் பிள்ளைங்களாம் வச்சுருந்தாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாம் தவளை குழந்தைங்க ஸ்கூல் படிக்குது, எல்லாம் படிக்குதுங்க. எங்கள் ஊர் நாட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் வித்தியாசம் வந்து இதில் போட்டோம். போட்டு இப்போ ஒன்றும் இல்லாத நேரத்தில் நாங்கள் அம்போன்னு எல்லாத்தையும் விற்று வாங்க, இதில் கொட்டி பிரிக்க எங்களை எட்டு தவுள் உண்டிய இடத்துல விட்றேன்றாங்க. இது நாங்கள் என்னென்னலாம் எங்களை கேட்டது வந்து இங்கே வந்து 255 ஏக்கர் கேட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஏக்கருக்கு மட்டும் முதல்ல வந்து குறிக்கோளாகிறாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கீங்க? எங்கள் 265 ஏக்கரில் எல்லா பீனஸ் கட்ட விட்டீங்க, சிலம்பாடுக்கு கொடுக்க விட்டீங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பட்டா போட்டு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க பணம் வாங்கி. எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க 4 பேர் காசு கொடுத்து பட்டா வாங்கினாங்க. ஏன் எங்களுக்கு தரல? நாங்கள் என்ன அகதிங்களா? வேறு நாட்டிலேருந்து ஓடி வந்திருக்கோமா? எங்களுக்கு பழைக்க வழி இல்லையா? எல்லாத்தையும் விற்று சொத்தி எடுத்து வந்து இதில் போட்டோம். நாங்கள் எல்லாம் வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை, பெரியாள் வேலை செய்ய எல்லாம் செய்கிறவங்க தான். வாரமாக இங்கே வந்து பெரிய பணக்காரங்க இல்லை. அப்படியேப்பட்ட எங்களை காலி பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்கள்? அப்போ யாரோ போட்டிங் கூட போகிறாங்களாம். போட்டிங் அங்கே விட்டுட்டு கார் பார்க்கிங்க, நாங்கள் வாழ்கிறவங்க எங்களை சாப்பாடு தூக்கிட்டு போய் போட்டுட்டு போட்டிங் விட்டு யாருக்கு யாருக்கு சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போகிறீங்க? எங்களுக்கு வேணாங்க, எங்களுக்கு எங்கள் இடம் தான் வேணும். ஆமாம், இது வந்து நீர் பிடிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, வீடுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து 3 அடுக்கு மாடியாக தான் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்கு. நீங்கள் ஏன் வரி வந்து வீட்டு வசதியாக இருக்கட்டும், மின்சார வரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பணம் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு அம்மா ஜெகநாதபுரத்தில் ஒரு அம்மா சொன்னிச்சு, முந்தா நாள் எனக்கு ஒரு 13000 ரூபா வரி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வரியும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கட்டிகிட்ருக்கோம்ல. உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குறோமா? இல்லை நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட வந்து இலவசமாக எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு நாங்கள் போகிறோம்ல. எங்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை நீங்கள் அப்புறப்படுத்தாதீங்க. எங்களோட வாழ்வாதாரமே இது தான். என் குடும்பம் எங்கே போவோம்? படிப்புக்கு எல்லா பிள்ளைங்களும் இங்கே இருக்காங்க. படிப்பை விட்டுட்டு எங்கே போவாங்க? இந்த இதை வந்து எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்கும். அமைச்சர் வந்த பிறகு தான் போராட்டம் என்னன்றதை பற்றி தெரியும். 5000 ஓட்டுக்கு மேலே இருக்குது.
ஜனநாயக கடமை கரெக்டாக எங்கள் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. நானும் பூத்தில் உட்கார ஆள் தான். கரெக்டாக யாருமே ஓட்டு போடாமல் இருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 25 ஓட்டு குறையும் அவ்வளோதான். மீதி எல்லாம் யாருமே அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் ஜனநாயக கடமை ஆற்றோம். ஒரு ஒருத்தரும் வரும்போது நாங்கள் உங்களுக்கு பட்டம் வாங்கி கொடுத்துறோமா, எங்களுக்கு பண்ணுங்கன்றாங்க. அவங்கள பேச்சை கேட்டு நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. இந்த முறை நாங்கள் போக மாட்டோம். எங்கள் தலைமுறை நாங்கள் இங்கே தான் வாழறோம். இப்போ ஊரெல்லாம் வர்தா புயல் வந்தது, மற்ற வெள்ளம் வந்தது பாருங்கள். அப்போ கூட இந்த தெருவில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்க. நாங்கள் இருந்த இடத்துல மண்ணை கொட்டி அவங்கவுங்க வீடு கட்டிக்கிட்டு இப்போ வந்து இது ஏறின்னு சொல்லும் போது நீங்கள் அப்போ இங்கே மண்ணு கொட்டி கட்டாதும் சொல்லியிருக்கலாம்ல. அவங்கவுங்க வீடு கட்டும் போது கரண்ட்டு கொடுக்க மாட்டேன், தண்ணி வசதி கொடுக்க மாட்டேன், ட்ரைனேஜ் கொடுக்க மாட்டேன், இங்கே மக்களுங்க வீடு கட்டாதீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் உசாராக இருந்திருப்போம்ல. இப்போ எல்லா வசதியும் கொடுத்துட்டு காலி பண்ணால் நாங்கள் ஏன் காலி பண்ணணும் சொல்லி எங்கே போய் இருக்க முடியும்? அப்போ 10 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இருந்ததுங்களாம் நீங்கள் பிளாட் பார்த்ததுங்களாம் வீடு வாசல் கொடுத்துக்கிறீங்கோ, கரண்ட் வசதி கொடுத்துறீங்க, பட்டா கொடுத்துறீங்க. 50-60 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இந்த வசதி கொடுக்கல? அப்போ ஓட்டு போட்டு தானே நீ எம்எல்ஏவா ஆகிற. இந்த மக்களுங்களெல்லாம் ஓட்டு எப்படி வரும் உனக்கு? 4 மக்களுக்கு இருந்தால் ஓட்டு வருவோம். மக்களுக்கு பிள்ளாரி செதிர வச்சு அந்த ஜனங்க எப்படி ஒன்றா சேரும்? எங்களை இந்த இடம் தான் தேவை, இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். இவ்வளோ காலமாக இது நீர்நிலை, இதில் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் வந்து ஒட்டியிருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவும் பண்ணலை. இவ்வளோ நாளாக விட்டுட்டு இந்த 10 வருஷம் காலமாக இந்த ஒரு வந்து 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 இதே தொல்லை பண்ணி ஃபீலிங்ஸு கொடுத்துக்கிறீங்க. பட்டா அந்த ஏரி உள்ளே கொடுத்துக்கிறீங்க. அது எல்லாமே கவர்மெண்ட்டோட இது தான். இங்கே பின்னாடி இது இங்கே லட்சுமி நகர், இது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த ஏரி கரைக்கு மட்டும் ஏன் சார் கொடுக்கல? இதுதான் எங்களோட கேள்வி. எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். சசிநகர், காந்தி நகர், ஜெகநாதபுரம், ராஜலட்சுமி நகர், இந்த 4 நகருக்கும் பட்டா வழங்கணும்னு நான் எல்லாரையும் தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேம்மா. ஃபீலிங்ஸ் மால் எடுங்க சரிங்களா? அண்ணாங்க எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. கவர்மெண்ட்டு புரிஞ்சுக்காத எங்களை இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எங்கம்மா போய் நிற்கிறது? நாங்கள் காலி பண்ணுங்கன்றாங்க, எங்களுக்கு காலி பண்ணி கொடுங்கன்றாங்க. நாங்கள் காலி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எங்கம்மா போவோம்? எல்லாத்தாச்சும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துட்டு பிறகு எங்களுக்கு காலி பண்ணோம்னா நாங்கள் எங்கே போகிறது சொல்லு பார்க்கலாம்? இவ்வளோக்கெல்லாம் மாற்று இடங்களாம் வேணாம்மா. நாங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலம் இங்கேயே இருந்துட்டு போயிடுறோம்மா. எங்களுக்கு 10 அடி கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும். நாங்கள் முன்னையும் எடுத்துக்கோ பின்னாலையும் எடுத்துக்கோ, எங்களுக்கு வேணாம். நாங்கள் இருக்கிறது வரைக்கும் ஒரு ரூம்பு 10க்கு 10 கொடுத்தாலே போகிறோம். நாங்கள் இருந்துட்டு சாகிற காலத்தில் நிம்மதியே போகிறோம். நாங்கள் அதை தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு வந்து வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வேறு மக இடமும் தேவையில்லை, மாற்று இடமே தேவையில்லை. நாங்கள் வந்து 45 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இதுக்கு மேலே எங்கே போய் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லிட்டா வந்துக்கிறோம் கடவுள்கிட்ட? ஒன்றும் கிடையாது. அது கொஞ்ச காலமாக அது நிம்மதியாக விடுங்களாம். இருந்த இடத்தையே நாங்கள் போய் சேர்றோம். இந்த இடத்துல தான் நாங்கள் இருப்போம். இந்த இடத்த விட்டு எங்களுக்கு போக வசதி கிடையாது. இருக்கிற இடத்த வரையும் கொடுத்துட்டு இருக்கிற இடம் காலியாக இருக்குதா அது எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு 18 அதுக்கு முன்னே எங்களை அளந்து தான் விட்டாங்க கவர்மெண்ட்டில் 20 வருஷத்துக்கு முன்னே. இந்த இடத்துக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, இதுதான் உங்களுக்கு இடம் அளந்து விட்டாங்க. இருக்கிற இடத்த எதுக்கு சொல்லு? எங்களுக்கு இருக்கிற இடத்த கொடுக்க சொல்லு. இப்போ நாங்கள் எல்லோரையும் போகணும்னு சொன்னால் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போய் நாங்கள் குடும்பம் பண்ண முடியும்? சரி, இப்போ வீடு கொடுத்துறாங்க, அந்த வீடு எங்களுக்கு வசதி வருமா? அவங்க கட்டி விடுற வசதி எங்களுக்கு வருமா? நாங்கள் குடிச்சு விடாமலாம் நாங்கள் இங்கே இருந்துடுறோம். எங்கள் ஏரியாவும் எங்கே வேணாம். இதுக்கு மேலே போட நாங்கள் காலி இடம் எங்கே எங்கே இருக்குது? ஏரினா வேலைச்சேர் வண்டி தான் ஏரியா, எல்லா ஊரில் தான் ஏறிக்குது. அந்த ஏரியெலாம் போய் எடுக்க வேண்டியது தானே? அங்கே போய் காலியாக இருக்கிற இடத்துல கட்டுங்கோ. இந்த ஏரி மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா எல்லா வசதியும் இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்களை எதுவுமே அங்கே போட்டு இவனுக்கு தேவைப்பட்ட இடத்த எடுத்து பில்டிங்கை கட்டி இவனுக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் போனோமா? நாங்கள் செத்தாலும் அந்த இடத்துல தான் சாவோம். அந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கு இதுதான் வருமானம், எங்களுக்கு பயப்பு தான். நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டில் போய் நாங்கள் கேட்டது கிடையாதுங்க. நாங்கள் ஒரே வாட்டி கேட்குறோம், எங்களுக்கு உண்டாந்த பட்டா கொடுங்க, எங்களுக்கு கலந்து எங்களுக்கு இங்கே எடுத்து கொடுங்க. என் பிள்ளைங்க என் பேர பச்சைங்க தான் எனக்கு சொத்து சொல்லுங்க, என் பேர பச்சைங்க தான் எங்கள் வழக்கு, என் பேர பச்சைங்க தாங்க நான் படிக்க வைக்கிறேன். என் பேர பச்சைங்க எங்கே போய் படிக்க நீங்களே சொல்லுங்கள். அங்கேருந்து நாங்கள் வர முடியாதுங்க. எங்களுக்கு நாங்கள் எந்த சொத்து எங்கள் மாமியார் வீட்டில் எத்தினரில் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எந்த சொத்து எனக்கு தரல. எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு வாணான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோடய வாய்ப்பு தாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் நாங்கள் இங்கே இருப்போம். இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள் கவர்மெண்ட். அவ்வளோதான் வேணாம். இங்கே 50 வருஷமாக இருக்கும், 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்காங்க. என் பிள்ளைக்கு 40 வயசு ஆகுது, என் பேரனுக்கு 5 வயசு ஆகுது. அது தலை எடுத்து படிக்குது. இப்போ நாளைக்கு தினம் எங்கே போவோம் நாங்கள்? போசுனா எங்கே போவோம்? ஒரு பழப்பு இங்கே இருக்குது. எங்கள் இதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு ஒரு இடம் போனோம்னா எப்படி போயிருப்போம்? முடியுமா சொல்லுங்கள். இப்போ நம்மளே ஒரு இடம் போனோம்னா தெரியாத இடம் போனால் என்ன பண்ணுவோம்? தித்துக்கு மேலே ஆடிடும். புது இடத்துல திரும்பி விட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம்? குழந்தை குட்டிலாம் வச்சுக்கிட்டு ஏரியா சரியில்லைன்றாங்க. ஏரியா சரியில்லை கூட இங்கே இருக்கிற மாதிரி அங்கே போக முடியாதுங்க. ஒரு புடி இடமா இருந்தாலும் நம்ம வீட்டு இடம், நம்ம மண், நம்ம சொந்தமாக உட்காந்துருக்கலாம். யாரும் அதிகாரம் பண்ண போகிறது கிடையாது. வயசானுச்சுன்னா எங்கள் நிலைமையில என்ன ஆகும்? இப்போயே முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியல, மூச்சு வாங்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அங்கே எத்தனை விட்டுட்டு ஒரு ஆஸ்பத்திரி இருக்காது, ஒரு பக்கத்துக்கு போக முடியாது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது இதில். அது வயசு பசங்களை வச்சு நாங்கள் போய் இருக்கவே முடியாது. நான் 3வது தலைமுறை நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என் பேரன் பேஜில் இருந்தது
இப்போ வந்து எங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு கொடுத்தா போதும் எங்களுக்கு. எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் எதுவும் ரிப்போர்ட் எதுவும் பண்ணலை, நாங்கள் தண்ணி இல்லை அது சொல்றது கிடையாது. எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தா போதும் எங்களுக்கு. கேட்டிருக்கோம், கொடுக்கல 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 கொடுக்கல. அதனால் எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு போகும், எங்களுக்கு பக்கத்தில் யாரும் கிடையாது, எல்லாமே தான் இதை எங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு கொடுக்க. எங்களுக்கு வேறு எங்கன்னா கொடுத்தாங்க வச்சுக்கோ, எங்களுக்கு நாங்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் வீட்டுக்கு வரோம், நாங்கள் இப்போலாம் இங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் எங்களால் வர முடியாது. வயசாகி போச்சு எங்களுக்கு, எங்களுக்கு 20 மாதிரி ரொம்ப தான் கொடுத்தா எங்களால் முடியாது. அதெல்லாம் தண்ணியும் கிடையாது, அங்கெல்லாம் வீடு நாங்கள் அவசப்பட முடியாது. எங்களுக்கு இந்த இடமே கொடுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு அது எங்களால் போக முடியாதுமா, மாற்று இடம் கொடுத்தா எப்படி போக முடியும்? எங்களை இங்கே பாருமா, பில்டிங் பாரு, எங்களோட உழைப்பெல்லாம் போட்டு எத்தனை பில்டிங் எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்கான் பாரு. இங்கே இருக்கவங்களாம் நடுத்தர மக்களும் ஏழையும் தான், வீட்டு வேலை செய்கிறவங்க, கொத்தனாருங்க, ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி தான் நடுத்தர வர்க்கமும் ஏழைங்களும் தான் இங்கே இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பாருமா, அந்த பில்டிங்லாம் பாரு. இப்போ எங்களை போக சொன்னா நாங்கள் எங்கள் அம்மா போவோம், எங்கே போவோம் சொல்லு, இது எங்கள் ஆதங்க இல்லையா சொல்லு. நாங்கள் ஏதாவது தவறு செய்கிறோமா? எந்த தவறும் நாங்கள் செய்யலை. நாங்கள் கவர்மெண்ட்டோட எல்லா வீட்லேயும் ஒத்து போகிறோம், ஆனால் எங்களையே எடுக்க சொல்கிறாங்க. அதனால தான் எங்கள் போராட்டம். நீங்கள் இலவச பட்டா கூட கொடுக்குவானா? எங்கள் இடம் எவ்வளோ இருக்கோ அதை இப்போ ஸ்லம் போர்டில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அடாவழித்தனம் பண்ணல, கலட்டா பண்ணலை, அமைதியான முறையில் தான் நாங்கள் போராடுறோம். நாங்கள் எந்த எங்களால் எந்த பாதிப்பும் வராது. எங்களோட கோரிக்கை இது தான் மேடம். மாற்று இடம் வேண்டாம், மாற்று இடம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட உழைப்பு இங்கே தான் இருக்குது, எங்களோட உழைப்பு எங்களுக்கு வேணும். நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்கள் குழந்தைங்க இங்கே படிச்சுதுங்க, இங்கே வேலைக்கு போகுதுங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே எங்கே போக முடியும்? அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க. அதில் ஒருத்தர் நின்று குடும்பம் பண்ண முடியுமாங்க? அவங்க கொடுக்குற வீடு, அந்த வீடை பார்த்துருக்கீங்களாம்மா? நீங்கள் போய் பாருங்கம்மா. அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோங்க. நாங்கள் சுதந்திரமாக இங்கே வாழ்ந்துட்டு எங்கள் உரிமைங்க, எங்கள் வாழ்வாரா தான் எங்கள் உரிமை. எங்களுக்கு இதான் வேணும், ஜெகநாதபுரம் தான் வேணும். இந்த நிலையில் இன்று மாலை போராட்டக்காரர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து பேசினார். நீர் ஆதாரம் உள்ள நீர் ஆதாரங்களை எந்த சூழலிலும் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு உத்தரவு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இப்பொழுது 55.32 ஏக்கர் நிலப்பரப்பில் நீர் ஆதாரம் தவிர்த்து ஜெகநாதபுரம், சசிநகர், லட்சுமி நகர் போன்ற பகுதிகளில் குடியிருக்கிற 955 பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற வகையில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2006-2007 ஆண்டுகளில் ஜெகநாதபுரத்தையும் லட்சுமி நகரையும் சசிநகரையும் ராஜலட்சுமி நகரையும் காலி செய்திட வேண்டும் என்று, ஆக்கிரமிப்பு குடிசைகளை அகற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் அப்போது எடுக்கப்பட்டதற்கு மக்களுக்கு திமுக கழகம் பாதுகாப்பாக இருந்து இவர்களெல்லாம் நீர்ப்பகுதிகளில் இல்லை, மேட்டுப் பகுதிகளில் இருக்கிறார்கள், நீர் ஆதாரம் இருக்கிற பகுதிக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி அது அப்போது இவர்களை சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக 2018 ஒரு வழக்கு, 8028 என்கின்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சுமோட்டோவாக ஒரு வழக்கு எடுத்து இந்த குடியிருப்புதாரர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு அவர்களுடைய வீடுகளை பயோமெட்ரிக் செய்திட வேண்டும் என்கின்ற வகையிலான தீர்ப்பு வந்தது. அது தொடர்ந்து நிலுவையிலேயே இருந்த சூழலில் மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஓஏ நம்பர் 102/2021, ஓஏ நம்பர் 2/2020 வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பயோமெட்ரிக் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது. அந்த வகையில் நீர்வளத்துறையினர் இன்றைக்கு இந்த 955 குடியிருப்புகளையும் பயோமெட்ரிக் செய்யும் பணியினை கடந்த 3-4 நாட்களாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பகுதியான வீடுகள் பயோமெட்ரிக் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமும் 100 அல்லது 150 வீடுகள் மட்டுமே பயோமெட்ரிக் செய்து தரப்பட வேண்டும். இந்த குடியிருப்புதாரர்களுக்கு இவர்களை இங்கிருந்து உடனடியாக காலி செய்துவிடப் போகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் பரவி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் இதை பெரிய அளவில் பரப்பியும் விட்டிருக்கிறார்கள். இந்த கணக்கெடுக்கும் பணியே
அரசின் சார்பில் நடத்தப்படுவது இவர்களுக்கு எப்படியாவது சட்டப்பூர்வமான பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நிலையில்தான். இவர்களுடைய கோரிக்கையும் கூட 2005 ஆண்டு இந்த ஏரிக்குரிய இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தை வகை மாற்றம் செய்து குடிசை மாற்று வாரியத்திற்கும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் தந்ததை போல இப்போதும் வகை மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் 2007 பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கின் அடிப்படையில் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளாக, சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக இந்த பயோமெட்ரிக் எடுக்க உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீர் ஆதாரத்திற்கான பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு நீர்வளத்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தாலும் இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளிலிருந்து அந்த வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு இந்த பயோமெட்ரிக் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் தங்களது போராட்டத்தை திரும்ப பெற்றனர்.